வணக்கம். அருமையான ஒரு வீடியோவை நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஜப்பானில் பள்ளிகளில் வேலைக்காரங்க அப்படின்னு யாருமே இல்லையாம். பள்ளி மாணவர்களே எல்லா வேலையும் செய்வாங்க. தரையில் பெருக்கிறது, துடைக்கிறது, உணவு பரிமாறுறது, சாப்பிட்டதுக்கப்புறம் அனைத்தையும் சுத்தம் செய்வது அப்படின்னு எல்லா வேலைகளையும் பள்ளி மாணவர்களே செய்கிறாங்க. இப்படி செய்வதன் மூலமாக மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை எண்ணம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்களோட வாழ்க்கைக்கு அவங்கள தயார்படுத்திக்க அது உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்களுக்கு பொறுப்பு உணர்வு வரும் அப்படின்னும், அவங்கக்கிட்ட ஒற்றுமையும் சமத்துவமும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க அந்த வீடியோ பார்த்துடலாம். நம்ம ஊரில் படிப்பு படிப்பு அப்படின்னு குழந்தைகளை ஒரு படிக்கும் எந்திரமாக தான் வச்சுருக்கோம். வீட்டிலையும் அவங்களுக்கு எந்த வீட்டு வேலைகளும் கொடுக்கறதில்ல, பள்ளிகள்லேயும் எந்த வேலையும் கொடுக்கறதில்ல. இந்த நிலை கண்டிப்பாக மாறணும். அதை நம்ம வீட்டிலேருந்தே தான் நம்ம தொடங்கணும். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு சின்ன சின்ன வேலைகள் செய்யறதுக்கு நம்ம ஊக்கப்படுத்தலாம். பெருக்குவது, தரையை துடைக்கிறது, துணியை மடிக்கிறது, இந்த வேலைகளையெல்லாம் நாம் செய்யும்போது அவங்களையும் கூப்பிட்டு ஒன்றா செய்யலாம். வெறும் படிப்பு மட்டும் வாழ்க்கைக்கு உதவாதே. நாம் இருக்கிற வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதும், நமக்கு தேவையான உணவை நாமே சமைச்சிக்கிற திறமையை வளர்த்துக்கிறதும் தான் வாழ்க்கைக்கு உதவும். வாங்க இந்த மாற்றத்தை நம்ம வீட்டிலேருந்தே தொடங்கலாம். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.